இந்த இடம் குன்றத்தூர் முருகன் கோயில். இந்த தூண்களில் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறது. ஒரு நிமிஷம் உடைந்து விட்டது. குன்றத்தூர் முருகன் கோயில் அங்கு முதல் மண்டபத்தில் சிற்பங்கள் கல்லில் இருக்கிறது. எல்லாமே கருங்கல்லிலானது தான். ஏற்கனவே ஒரு முறை நான் இந்த கோயிலுக்கு என் மனைவியுடன் வந்திருக்கிறேன். ஒரு சின்ன குன்று, அதனால்தான் இந்த ஊருக்கு பெயரே குன்றத்தூர். மைல் தோகே மைல் தோகே மைல் தோகே
இதெல்லாம் கல்லினால் செய்யப்பட்டது தான். கருங்கல் சின்ன குன்று மேல் இந்த குன்றத்தூர், குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பார் என்று சொல்வதுண்டு. அதுதான் இந்த இங்கே வந்து இங்கே கொடிமரம் இருக்கிறது, பலிபீடமும் இருக்கிறது, ஒரு சேவலையும் வைத்திருக்கிறார்கள். குன்றத்தூரில் மலைமேல் இருக்கக்கூடிய இது இரண்டாவது பிரகாரம். இதெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கை. ஒரு கல்லை வைத்து போனால் வீடு கட்ட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. இது போன்ற பல கோயில்களில் பார்க்கலாம். இது குன்றின் மேல் இருக்கக்கூடியது. இந்த அழகான இயற்கை காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். மிக மிக அழகாக இருக்குது. அருகாமையிலேயே ஒரு மலை ஒன்றும் இருக்கிறது. பாருங்க, ஒரு மலை. அருகாமையிலேயே ஏர்போர்ட் இருக்கிறது. குன்றத்தூர் நன்றாக படி வைத்துள்ளார்கள். இதோ பாறை தெரிகிறது நமக்கு. இந்த பாறையெல்லாம் நமக்கு தெரிகிறது. பாறையிலே மரங்களும் முளைத்திருக்கிறது. இங்கே விவசாயம் நடப்பது நமக்கு தெரிகிறது. சுத்தி மலைகள் நமக்கு அதிகமாக தெரிகிறது. இந்த வழியாக போன குரோம்பேட்டை போகலாம். அங்கிருந்து தாம்பரம் தென் மாநிலங்களுக்கு போக முடியும். சின்ன ஒரு குளமும் இருக்கிறது. காலை இன்று ஞாயிறு, பிப்ரவரி 4. எனது இரண்டாவது மகளுக்கு இன்று திருமண நாள். அதற்காகத்தான் இந்த முருகன் கோயிலுக்கு நாங்கள் வந்துள்ளோம்.
இப்பொழுது ஒரு சுற்று சுற்றப்போகிறேன். எல்லோரும் வந்து படம் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த பாறையின் மேல்தான் முருகன் கோயிலையே அமைத்துள்ளார்கள். சுற்றி வருவதற்கான பாதை கல்லை அடுக்கி சமதளமாக்கி அதன் மேலே அந்த முருகன் சன்னதியை அமைத்துள்ளார்கள். இந்த கோபுரம்தான் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு தெரியும்.